இந்த இதுக்கு வர்றதுக்கு இங்க நீங்க தான் சார் மெயினா இருந்த. இங்க யூடியூப்ல நீங்க அந்த ராசி கட்டம் போட்டு முதல் முதல்ல அறிமுகம் சொல்லிட்டு அந்த ராசி கட்டம் எல்லாம் போட்டு பேர் எழுதி எல்லாம் இது பண்ணீங்க, அதை பார்த்து தாங்க நான் இது பண்ணேன். சாந்தி தேவி மேடம் அவங்க பேசுனதையும் வச்சுதான் நான் இதை கத்துக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டா வந்தேங்க ஐயா. ஆர்வம் இருக்குது, ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி அதிகம் ஐயா. தலையில ஒரு ரத்த கசிவு வந்ததுல இருந்து கொஞ்சம் ஞாபகம் மறதி, திரும்ப திரும்ப படிக்கும் போது கொஞ்சம் வந்துடுது. ஒரு நாளைக்கு படிச்சுனா 4 நாளைக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்துடுவேன். திருப்பி அதை எடுத்து பார்த்தாதான் ஞாபகம் வருது. அது மாதிரி இருக்கிறது ஒரு சில நேரத்துல என்ன இது பண்ணணுன்றது தெரியறதில்லை. அதாவது சரி படிக்க படிக்க இந்த ஞாபகம் வரும்ன்ட்டு எங்க தங்கச்சி பண்ணு சொன்ன, அப்படி அவர் டாக்டரா இருக்கா கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, படிக்க படிக்க வந்துடும் பெரியமா நீங்க படிங்க அப்படின்னு அப்படி. அதனால படிக்க உங்களுக்கு சாந்தி தேவி மேடம் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிறதுக்கு நீங்க தான் காரணம். யூடியூப்ல பார்த்து தான் நான் சேர்ந்தேன், மற்றபடிக்கு எனக்கு வந்து இந்த இது இல்லை. இருந்தாலும் உங்க இதை பார்த்துட்டு எனக்கு கத்துக்கணும்ன்ற ஆர்வத்தினாலும் வந்தவன் நான். சரி சொல்லி எனக்கு இந்த போன் இதே 2 நாளைக்கு முன்னதான் கிளாஸ்ல சேர்த்து 2 நாள் முன்னதான் நான் போனே வாங்கினேன். எனக்கு இது போன் இப்போ வரைக்கும் இன்னும் கூட சரியா ஹேண்டில் பண்ண தெரியல. பேத்திதான் போட்டு போட்டு கொடுக்குறேன், அப்படி பேத்திதான் போட்டு கொடுத்து காலையில் 4:30 மணிக்கு எழுந்து போட்டு கொடுத்து போய் தூக்கிட்டா மறுபடியும் எது பண்ணாலும் கொஞ்சம் போட்டு கொடுறா அப்படின்னா போட்டு கொடுத்துடுவா, அப்படி போட்டு கொடுத்து நான் கிளாஸ் கவனிப்பேன். எழுதுறதும் வந்து எனக்கு ஸ்பீடு கொஞ்சம் கம்மி தான், இந்த தலையில பிரச்சனை வந்தது கொஞ்சம் எழுதுறதும் கொஞ்சம் வேகம் கம்மி தான். ஆனால் புக்ஸுங்களை கொஞ்சம் படிப்பேன், அதை படித்து இதாவது எப்படியாவது கொண்டு கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி மட்டும் பண்ணுவேன் நான். இந்த கற்றுக்கணுன்ற நல்ல இது நமக்கு வாய்ப்பு கிடைச்சது, இந்த 70 வயசு நம்ம கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கற்றுக்கிறேன் இல்லையா. சார் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துக்கிறாங்க சார். அவர் வந்து பேசும்போது சில நேரத்தில் அப்படி யோசிக்கிற மாதிரி சொல்லி சார் அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அவர் சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்லா இருக்கு. விருப்பம் சார்ட் போடுறது இந்த இதெல்லாம் எனக்கு தெரியறதில்ல, சரி சொல்லிட்டு அப்படியே எழுதி மட்டும் எது வச்சுக்குவேன். இருந்தாலும் இந்த நாங்கள் ஏதாச்சும் எழுதி கொரியர்ல அனுப்பினாலும் திருப்பத்தூர் போய் தான் நான் அனுப்பணும், அதனால கொஞ்சம் முடியறதில்ல. அந்த மாதிரி போயிட்டு இது பண்றதுக்கு முடியறதில்ல. சரி முடிஞ்ச வரைக்கும் கவனிப்பேன், நல்லா கவனிப்பேன், கொஞ்சம் உள் வாங்கும் அதுன்னு. ஆனாலும் இந்த மறதி இதனால கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி கண்டிப்பா கற்றுக்குவேன். எல்லாருக்கும் இத ரொம்ப அந்த நான் உணர்ந்தது இந்த நன்றி மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் இப்ப இங்க வந்த பின்னாடி தாங்க ஐயா நான் கத்துக்கிறேன், அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால இப்ப நீங்க கிளாஸ்ல சந்தேகம் வந்தா கூட திருப்பி திருப்பி நீங்க அந்த சொல்லும் போது நமக்கு ஒரு கேள்வி சந்தேகம்னா அடுத்த நாள் வந்து அந்த பதில் கிடைச்சிடும் கண்டிப்பா. நீங்க யாருக்காச்சும் அந்த மத்தவங்க கேட்கும் போது கூட அத்தை நம்ம கவனிக்கிறதுனால அந்த இது கிடைச்சிடும், எனக்கு பதில் கிடைச்சிடும். சாந்தி தேவி மட்டும் ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்காக இது பண்ணேன். அப்புறம் அவங்க ஏதோ வேலையா இருந்தாங்க, அட்வான்ஸ் கிளாஸ்லயோ ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. மறுநாள் வந்து அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சிருச்சு, அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் உங்ககிட்ட கேட்கறேன்னு கேள்விக்கு மறுநாள் எனக்கு பதில் கிடைச்சிருச்சு மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி மேடம் சொல்லிட்டு விட்டேங்க மேம். சார் நான் பொதுவாக உங்களுக்கும் சாந்தி தேவ மட்டும் தீபா வெங்கட் மேடம் இவங்க மூணு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறீங்க, எனக்கு வந்து புரியலைனாலையும் சில நேரத்தில் 2 தபா 3 தபா நான் அப்படியே கேட்டு இது பண்ணுவேன். ஜாதகம் 1 2 நான் அப்படியே இது பண்ணுவேன், இருந்தாலும் நீங்கள் சொல்கிற இதை வச்சு நான் அது புரிஞ்சுக்குவேன் நிறைய. அதனால வந்து ரொம்ப கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போகுது சார். இந்த அளவுக்கு யாரும் அவ்வளோ கிளியராக எடுத்து சொல்ல மாட்டாங்க சார். திருப்பி திருப்பி 15 நாள் கிளாஸ்னால் 30 நாள் 35 நாள் இப்படின்னு போயினே இருக்குதுன்னா அவ்வளோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொருத்தரும் வெளியில் போகணும் நல்லா போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நாங்களாம் கொடுத்து வச்சோங்க சார் இந்த கிளாஸில் சார். அவ்வளோ அழகாக சொல்லித்தரீங்க சாரும், அவ்வளோ அழகாக சொல்கிறார். அவர் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகும், இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ இதாக எப்படி இவ்வளோ நம்ம 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கற்றுக்கிட்டே இவ்வளோ தன்னடுறமே, அவங்க எவ்வளோ அழகாக இந்த கிளாஸ் வடிவெடுத்து இத்தனை பேர் எழுதிட்டு இவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். அவ்வளோ ஒரு இதாக சார், அவ்வளோ ஒரு நன்றி சொல்லணும் சார். சொல்கிறது எனக்கு அது எப்படி சொல்கிறது கோர்வையாக பேசவே எனக்கு அவ்வளோ தெரியாது சார், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன் சார்.
ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நானும் யாருக்கிட்டும் வந்து இதை சொல்ல என்ன கேட்பாங்க கேட்டாங்களாம் ஃப்ரீயா சொல்லிடுவேன். நான் காசெல்லாம் காசு கொடுத்தா கூட எனக்கு வேணாம், நான் இப்பதான் கத்துனுக்கிறேன், எனக்கு அனுபவம் வரலாம் அப்போ தெரிஞ்சுக்கிறேன், இப்ப வேணாம் அப்படின்னு சும்மாவே சொல்லி விட்டுடுவேன். யாருக்குமே காசு வாங்க மாட்டேன்.